ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிருந்தா. இன்னைக்கு May 15, 2021 சாட்டர்டே, நாம் பார்த்துருக்க நியூஸ் பேப்பர் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம ஒரு நியூஸ் பார்க்குறோம். மோடி ரெட் ஃப்ளாக்ஸ் கோவிட் ஆக்சலரேஷன் இன் ரூரல் ஏரியாஸ். தமிழில் கிராமப்புற பகுதிகளில் கோவிட் வந்து வேகமாக பரவிட்டு வருது, எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸோட விஷயம். நாம் பார்க்குற வேர்ட் வந்து ரெட் ஃப்ளாக். ரெட் ஃப்ளாக்னாவே டேஞ்சர், அபாயம் அப்படிங்கிறது. இங்கே வந்துட்டு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி, எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்டை ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்டு ஆக்சிலரேஷன். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆக்சிலரேட், காரில் ஆக்சிலரேட், வேகமாக போகிறதுக்கும் குறைவாக போகிறதுக்கும் அந்த ஆக்சிலரேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வேகமாக பரவிட்டு வருது அப்படிங்கிற அந்த வேர்டுக்காக இங்கே ஆக்சிலரேஷன் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. ரூரல், கிராமப்புறம், அர்பன் அப்படின்னா நகரப்புறம். இந்த நியூஸில் இந்த ரெட் ஃப்ளாக் ஆக்சிலரேஷன் ரூரலோட மீனிங் இது தான். சேம் நியூஸ் பேப்பர் செகண்ட் பேஜில் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கோம். என்னென்னா, ஓவர் 5000 புக் ஆஸ் போலீஸ் இன்டென்சிஃபை விஜில், ஆக்ஷன் கம்ஸ் ஆஃப்டர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபெயில் டு ஃபாலோ லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் எஸ்ஓபி லைக் வேரிங் அ மாஸ்க். தமிழ் என்னன்னு சொல்லிடுறேன். 5000க்கு மேற்பட்ட கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க போலீஸோட தீவிர கண்காணிப்பில். எல்லா கேஸுமே வந்துட்டு லாக்டவுன் கட்டுப்பாடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுனால தான். லைக் மாஸ்க் போடல, லாக்டவுன் டைமுக்கு மேலே வந்து லாக்டவுன் டைமில் அவங்க வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கேஸுமே அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இதில் நாம் பார்க்குற வேர்ட் வந்து புக்டு அப்படின்னா தெரியும், நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நார்மலாக கேஸ் அப்படிங்கும்போது நாங்கள் கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேர்ட் புக்டு அப்படிங்கிறதையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டென்சிஃபை அப்படிங்கிறது தீவிரமான அப்படிங்கிற மீனிங் தான். விஜில் அப்படிங்கிறது கண்காணிப்பு, விஜிலன்ஸ் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், கண்காணிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மீனிங். ஸோ இன்டென்சிஃபை, விஜில், தீவிரமான கண்காணிப்பு அப்படிங்கிற மீனிங்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்டு எஸ்ஓபி. எஸ்ஓபி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லேயும் எஸ்ஓபி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கோவிட்ல எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வெளியில் போகிறதுனா மாஸ்க் போட்டு தான் போகணும், லாக்டவுன் டைமில் நம்ம வெளியில் போகக்கூடாது, அதுக்கப்புறம் கன்ஃபார்மான கேஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணோம், குவாரண்டைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை தான் அதெல்லாமே வந்துட்டு எஸ்ஓபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இதுதான் எஸ்ஓபி. புக்டு, இன்டென்சிஃபை, விஜில், எஸ்ஓபி இது தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மீனிங்கில் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்குற நியூஸ் வந்து தேர்ட் பேஜ் கார்னரில் இருக்குது. என்ன நியூஸ்னால், ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஸ்லாஷ் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் பை ₹13 to ₹18 பர் லிட்டர் அப்படின்னு இருக்குது. தமிழில் சொல்லிடுறேன். பால் கொள்முதல் விலையை வந்து குறைச்சிருக்காங்க, லிட்டருக்கு 13 to 18 ரூபாயில் அப்படிங்கிறது தான் இதனோட விஷயம். இதில் நாம் பார்க்க வேண்டிய வேர்ட் வந்து பிளேயர்ஸ். பிளேயர்ஸ்னாவே விளையாட்டு வீரர்களை தான் மெயினாக பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே யாரை பிளேயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பால் ப்ரைவேட் பால் பண்ண வச்சுருக்க ஓனர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள தான் பிளேயர்ஸ் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்கெல்லாம் அப்படி அவங்க பாட்டுக்கு விலையை குறைச்சதுனால பிளேயர்ஸ்ன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க போல். ஸ்லாஷ், நெக்ஸ்ட் வேர்டு ஸ்லாஷ். ஸ்லாஷ்னால் இங்கே பாருங்கள், இந்த கோடாட் இருக்குல்ல, இந்த கோடை கூட நம்ம ஸ்லாஷ்ன்னு தான் சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம ஸ்லாஷுங்கிற வேர்ட் வந்துட்டு வெஜிடபிளை கொஞ்சம் ஸ்லாஷ் பண்ணித்தா, காய்கறியில் வெட்டித்தா அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஸ்லாஷ் அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஸ்லாஷ் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன மீனிங்கில் அப்படின்னா, குறைந்திருக்கு, குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்கில் அந்த வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க, குறைந்தது அப்படிங்கிற மீனிங்கில். ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னாவே ஒரே மீனிங் தான், கொள்முதல். கொள்முதல்னால் உங்களுக்கு என்னென்ன தெரியும், எக்ஸாம்பிள் இருந்தாலும் ஒரு விவசாயிங்கிட்டிருந்து இப்போ பாலே அவங்க ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்கலாம், எல்லா பாலையும் ஒருத்தர் வாங்குறாங்கள, அதுதான் கொள்முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இதில் பிளேயர்ஸ் ஸ்லாஷ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிற மீனிங் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அப்படியே இந்த நியூஸுக்குள்ளேயே கொஞ்சம் சின்னதாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நோ பேஷண்ட் டேர்ன் அவே ஃபார் வாண்ட் ஆஃப் பெட் இன் நீலகிரிஸ். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். நீலகிரியில் வந்துட்டு பெட் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக எந்த ஒரு பேஷண்ட்டும் திரும்பி போகலை அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இதில் நான் சொல்ல நினச்சது என்னென்னா, இந்த நியூஸை கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்குற ஃபஸ்ட் பேராகிராஃபில் பாருங்கள், கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி நான் போன வாரம் படித்தேன், அதனால தான் இப்போ நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்களோட பேரே ஜே இன்னசென்ட் திவ்யா தாங்க. இன்னசென்ட்னா நம்மளுக்கு உடனே நினைக்க, அப்பாவி அது என்ன பேர் இப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இன்னசென்ட் அப்படின்னா பியோர் ஜிம், பியோர் சோல், தூய்மையானவங்க அப்படின்னு சொல்கிற மீனிங்லேயும் நம்ம சொல்லலாம். தூய்மையான உள்ளம், குற்றமற்ற அப்படிங்கிற மீனிங்லேயும் நம்ம இன்னசென்ட் வேர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இவங்களோட பேரே ஜே இன்னசென்ட் திவ்யா தாங்க. அதுதான் இங்கே நான் சொல்லணும்னு நினச்சது இந்த நியூஸில்.
இப்போ நாம் பார்த்துட்ருக்க நியூஸ் வந்துட்டு டெக்கான் க்ரானிக்கலில் கேம்ஸ் நியூஸ் செக்ஷனில் இருக்க ஒரு நியூஸ். என்ன அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெட்லைன் கோச் பொட்டேட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ராமன் ரைட்ஸ் டு கங்குலி டிராவிட் ஆன் ப்ரீமாடோனா கல்ச்சர் இன் உமன் டீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ராமன் அப்படிங்கிறீங்க கோச், கங்குலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சௌரவ் கங்குலி பிசிசிஐயோட ப்ரெசிடென்ட், அவர் வந்து மெயில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் விஷயம். என்ன விஷயம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் நாம் பார்க்குற இது வந்து வேர்ட் வந்துட்டு ப்ரீமாடோனா. ப்ரீமாடோனா அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு ஷோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷோவில் நான் தான் ஸ்டார் அப்படின்னு யாராவது அவங்களே நினச்சிட்டு ஒரு தற்பெருமையாக இருப்பாங்கள்ல, அது மாதிரி இருக்கிறவங்கள தான் ப்ரீமாடோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது வந்துட்டு வேர்ட் கோச் பொட்டேட்டோ. ஆக்சுவலாக இது கவுச் பொட்டேட்டோங்க, COUCH POTATO கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ். இதனோட மீனிங் என்னென்னா, கவுச் பொட்டேட்டோட மீனிங் என்னென்னா, ஒருத்தர் லேசியாக இன்ஆக்டிவாக எப்பவுமே டிவியே பார்த்துட்ருப்பாங்கள, அவங்கள மென்ஷன் பண்ணுறதுக்காக கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பெல்லிங்கை மாற்றி COACH கோச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்கான் க்ரானிக்கலில் இது மாதிரி வேர்ட் மாயாஜாலத்தை நம்ம பார்க்க முடியும். நேற்று கூட அத்லெட்டிகோ மேட்ரிட் அப்படின்னு ஸ்பானிஷ் கண்ட்ரி ஃபுட்பால் டீம் வந்து இன்னொரு டீமை வந்து பீட் பண்ணியிருப்பாங்க, டேபிளில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் போயிருப்பாங்க. அந்த நியூஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்காக ஸ்பெல்லிங்கில் வந்து டிக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நேற்று வீடியோவில் வந்துட்டு நியூஸ் பேப்பர் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் நேற்று நியூஸ் பேப்பர் படிச்சுக்கலாம். இன்றைக்கு நியூஸ் பேப்பர் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெக்கான் க்ரானிக்கல் நியூஸ் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஹாப்பி ரீடிங். ஓகே கைஸ், இது மாதிரி நியூஸ் பேப்பர் வெக்காபுலரி தெரிஞ்சிக்க, மீனிங் தெரிஞ்சிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். பாய் பாய். பி சேஃப் அட் ஹோம் கைஸ்.